Hi students, இன்னைக்கு நம்ம ரஞ்சு குட்டா third order method யூஸ் பண்ணி ஒரு problem solve பண்ணலாம். இந்த problemத்துல நமக்கு ஒரு differential equation and also ஒரு initial condition கொடுத்திருக்காங்க. Questionல என்ன கேட்டிருக்காங்கன்னா x க்கு 0.1 ஆ இருக்கறப்ப y ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. That is y of 0.1. இதோட வேல்யூவை தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இந்த questionல ஒரு initial condition கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா y of 0 equal to 1 னு. இதுல left side bracketல இருக்கிற அந்த வேல்யூ தான் x0க்கு வேல்யூ. Right hand sideல இருக்கக்கூடிய இந்த 1 இதுதான் y0க்கு வேல்யூ. சோ இங்க நமக்கு x0க்கு வேல்யூ 0, y0க்கு வேல்யூ 1. And also இங்க ஒரு differential equation கொடுத்திருக்காங்க இல்ல dy/dx னு. இத நம்ம f of x, y னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். So f of x, y க்கு வேல்யூ 3x plus y square. இந்த problem solve பண்ணனும்னா நமக்கு h க்கு வேல்யூ தேவைப்படும். இந்த ஹச்சுக்கு வேல்யூ இந்த கொஸ்டின்ல கொடுக்கல. ஸோ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் ஹச் அப்படிங்கிறது என்னதுன்னா எக்ஸுக்கு வேல்யூஸ்க்கு இடையில உள்ள காமன் டிஃபரன்ஸ். இந்த ப்ராப்ளத்தில் எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூஸ் நமக்கு தெரியும். எதெல்லாம்னா இந்த எக்ஸ் நாட்டுக்கு வேல்யூ 0 இருக்குது இல்லையா, இது ஒன்று. அண்ட் கொஸ்டின்ல ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க 0.1. ஸோ இந்த ரெண்டு வேல்யூக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் அதுதான் ஹச். இங்கே 0.1 இடையில உள்ள டிஃபரன்ஸ் வந்துட்டு 0.1 தான். ஸோ இங்கே ஹச்சுக்கு வேல்யூ 0.1. அண்ட் இந்த ப்ராப்ளத்தில் நம்ம ஒய் ஆஃப் 0.1 இதோட வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் ஒய் ஒன் வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஒரே ஸ்டெப்பில் இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். அடுத்ததா ஃபார்முலா பார்க்கலாம். இதான் ரஞ்சு குட்டா தேர்ட் ஆர்டர் ஃபார்முலா. இங்கே நம்ம ஒய் ஒன்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் என்னுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுனா நமக்கு ஒய் ஒன்னுக்கு ஆன்சர் கிடைக்கும். அண்ட் இங்கே நம்ம ஒரே ஒரு ஸ்டெப்பில் தான் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் ஒய் ஒன் கால்குலேஷன் மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டெப் வர நேரம் நம்ம இந்த ஜெனரல் ஃபார்முலாவில் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் எக்ஸ் நாட்டும் ஒய் இருக்கிற பிளேஸில் ஒய் நாட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். தட் இஸ் நமக்கு ஃபார்முலா வந்துட்டு இப்படி கிடைக்கும். அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த K1, K2, K3 இந்த மூணு ஃபார்முலாலையும் வரக்கூடிய ஹச் எக்ஸ் நாட் ஒய் நாட் அந்த பிளேஸ்ல எல்லாம் அதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளி நம்ம அடுத்த ஸ்டெப்பை அப்படி எழுதி வச்சுக்கலாம். அண்ட் ஃபைனல் ஆன்சர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா பிளாக் கலரில், இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் இங்கே நம்ம ஆர்டினரி மெத்தடில் செய்ய போகிறதில்ல, ஜஸ்ட் கால்குலேட்டரில் இந்த K1 ஃபார்முலாவை மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு K1, K2, K3 மூணு வேல்யூவையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் இந்த K1 ஃபார்முலாவில் ஹச்சுக்கு பதிலாகவும் எஃப்க்கு பதிலாகவும் அதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டு நம்ம கால்குலேட்டரில் ஸ்டோர் பண்ணலாம். இந்த ப்ராப்ளத்தில் ஹச்சுக்கு வேல்யூ 0.1 அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்க வேல்யூ இங்கே இருக்குது 3x + y². அடுத்தது இந்த ஃபார்முலாவை மட்டும் நம்ம கால்குலேட்டரில் ஸ்டோர் பண்ணிட்டு K1, K2, K3 வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அண்ட் இந்த ஃபார்முலாவில் வரக்கூடிய இந்த எக்ஸ் ஒய் எல்லாம் இந்த கால்குலேட்டரில் பிங்க் கலரில் இருக்குது. இப்படி பிங்க் கலரில் இருக்கிற ஆப்ஷன் நமக்கு வேணும்னா இந்த ஆல்ஃபாங்கிற இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கரஸ்பாண்டிங் பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 0.1 தென் இன்டூ ப்ராக்கெட்டுக்குள்ளாடி ஃபஸ்ட்டு டேம் 3x, தட் இஸ் 3 × x, தென் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த ஒய் ஸ்கொயர் என்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒய்யை என்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஸ்கொயர் கொண்டு வரதுக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லை, அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். சரியா, தென் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபார்முலா ஸ்டோர் ஆகிடுச்சு. அடுத்தது ஒவ்வொரு வேல்யூவாக கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு K1 வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அதுக்கு CLC இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூவை என்டர் பண்ணணும். இந்த K1 ஃபார்முலாவில் இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் இங்கே 0 இருக்குது. ஸோ 0 என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு அடுத்தது ஒய்யோட வேல்யூவை என்டர் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனில் ஒய் இருக்கிற பிளேஸில் 1 இருக்குது. ஸோ 1 என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்தோன்னா நமக்கு K1 ஆன்சர் கிடைக்கும் 0.1. அடுத்தது K2 வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அதுக்கு அகெயின் CLC இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூவை என்டர் பண்ணணும். இந்த K2 ஃபார்முலாவில் இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளாடி எக்ஸ் இருக்கிற பிளேஸில் இந்த 0.1/2 இருக்குது. ஸோ 0.1/2 என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு அடுத்தது ஒய்யோட வேல்யூவை என்டர் பண்ணணும். இங்கே ஒய் இருக்கிற பிளேஸில் இவ்வளோ வேல்யூஸ் இருக்குது, 1 + 0.1/2, தட் இஸ் 1 + 0.1/2, தென் ஈக்குவல் டு கொடுத்தோன்னா நமக்கு அந்த K1 ஆன்சர் கிடைக்கும் 0.1253. அடுத்தது K3 வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அதுக்கு அகெயின் CLC இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூவை என்டர் பண்ணணும். இந்த K3 ஃபார்முலாவில் இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளாடி எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 0.1 இருக்குது. ஸோ 0.1 என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு அடுத்து ஒய்யோட வேல்யூவை என்டர் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனில் ஒய் இருக்கிற பிளேஸில் நமக்கு இவ்வளோ வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதை அடுத்தது என்டர் பண்ணிடலாம். தட் இஸ் 1 + 2 × 0.1253, தென் -0.1, தென் ஈக்குவல் டு கொடுத்தோன்னா நமக்கு K3 ஆன்சர் 0.1624 அப்படி கிடைக்கும். அடுத்து டெல்டா ஒய் கால்குலேட் பண்ணலாம். டெல்டா ஒய் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா 1/6 K1 + 4 K2 + K3. இதில் K1, K2, K3 வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அந்த வேல்யூ எல்லாம் அங்கே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணினா 0.1273 ஆன்சர் கிடைக்கும். அடுத்து ஒய் ஒன் கால்குலேட் பண்ணலாம். ஒய் ஒன்னா ஒய் ஆஃப் 0.1,
And இது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா ஒய் நாட் பிளஸ் டெல்டா ஒய். இங்க ஒய் நாட்டோட வேல்யூ 1 அண்ட் டெல்டா ஒய்க்கு வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டெப்ல இங்க இருக்குது. ஸோ ரெண்டையும் கொண்டு இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணினா நமக்கு ஒய் ஒன்னோட ஆன்சர் 1.1273 அப்படி கிடைக்கும்.